தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பேங்க் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ண மறக்காதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வீடியோஸ்னால் பேங்க் நிஃப்டியில் உள்ள இண்டெக்ஸை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணாதீங்க. ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. டெய்லி ஆப்ஷனில் மட்டும் ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. எக்ஸ்பைரி அன்னைக்கு மட்டும், அதுவும் 12 to 1 அந்த டைமில் நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு எந்த சைடு மூமெண்டம் எந்த சைடு முடிவு கொடுக்க போகுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேடை வந்து செஞ்சுக்கோங்க, எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, மார்னிங்கே நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு திருப்பி அது வந்து ஒரு ப்ரீமியம் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ 12 to 1 இந்த டைமில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது இன்றைக்கி முடிவு எந்த சைடு இருக்க போகுது, இன்றைக்கி வந்து 3:30 க்ளோசிங் எந்த சைடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒன்று ரெசிடென்ஸில் போய் க்ளோசிங் கொடுக்க போகுதா இல்லை சப்போர்ட்டில் போய் க்ளோசிங் கொடுக்க போகுதா அப்படிங்கிற அந்த இதை மட்டும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யுங்க, ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோடைய இண்டெக்ஸ் பார்க்காம ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இண்டெக்ஸை ப்ரிடிக்ட் பண்ணலாம் எந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஃபஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து நான் இப்போ அந்த லைன் ரெட் கலரில் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணிங்க பார்த்தீங்களா, அது எந்த லைன் அப்படிங்கிறத நம்ம திருப்பி ஃபஸ்ட்டுருந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டுருந்து பார்க்கும்போது நான் வந்து ஒன் டேல வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் ஹை, அதாவது ப்ரீவியஸாக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு, அதாவது ஒரு டவுனுக்கு அப்புறம் திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், டபுள் டாப் எடுத்துருக்குறதா ஒன் டேயில், அதை பிரேக் பண்ணி திருப்பி உங்களுக்கு டவுன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கியிருக்குது. ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி திருப்பி மேலே வந்திருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இந்த இடம் தான் உங்களுக்கு இதில் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, சப்போர்ட் வந்தது, அதையும் பிரேக் பண்ணிடுச்சு, அப்போ இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதுதான் நமக்கு வந்து கிளியராக நம்ம என்ன செய்யணும், ட்ரா பண்ணுறோம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதை நீங்கள் 1 hour கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக அந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம நேரத்தை சொல்லியிருந்தோம், இது எங்கே வரைக்கும் போகுது, 2077 வரைக்கும் மேலே போகலாம். ஸோ இன்கேஸ் அதையும் பிரேக் பண்ணிச்சோம் கொஞ்சம் அதுக்கு மேலே கொஞ்சம், ஓகே, நல்ல ஒரு மூமெண்ட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்லேயே இருந்திருக்குது லாஸ்ட் 2 hours. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா இதை வந்து எப்போ நம்ம ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, குறைஞ்சபட்சம் 2080 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து க்ளோசிங் உங்களுக்கு 2065-60 அப்படிங்கிற இந்த லெவலில் வந்து க்ளோசிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், இது வந்து சேனலுடைய ரெசிஸ்டன்ஸு, இப்போ பிரேக் பண்ணதுனால இது சப்போர்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட்டுக்கு இடையில எங்கே க்ளோசிங் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே வரும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த இடத்துக்கு உங்களுக்கு வர்றதுக்கு கம்மி, இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஹையை பிரேக் பண்ணாமல் இந்த இடத்துல ட்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த சேனலில் அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் இந்த ரெண்டு இடத்துல எதுலையாவது ஒரு இடத்துல நாளைக்கு க்ளோசிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போன்னா 2083 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி ஒரு 15 to 20 points வந்து எடுக்கிறதுக்கான ப்ராஃபிட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ ரெசிடென்ட் ஜோனுக்கு ஹெச்டிஎஃப்சி வந்துருச்சு அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிய வருது. நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்கு நம்ம சேனலில் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சேனலில் ரெசிடென்ஸில் தான் நேற்று க்ளோசிங் இருந்தது. இன்றைக்கி ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸுக்கு மேலே ஓப்பன் ஆகி கரெக்டாக ரெசிடென்ஸில் சப்போர்ட் 1 hour எடுத்துருச்சு. நல்லா கவனிக்கணும், கரெக்டாக பண்ணுங்க. 1 hour இதுதான் ஃபஸ்ட்டு 1 hour க்ளோசிங். ஓகே, ஸோ க்ளோசிங் அதுக்கப்புறம் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் அந்த அது ரெசிடென்ஸுக்கு மேலேயே உங்களுக்கு ட்ரேட் ஆகி ரெசிடென்ஸை பிரேக் பண்ணி ப்ரீவியஸ் ஹை, அதாவது இந்த ஹைக்கு போயிட்டு திருப்பி க்ளோசிங்கு அதுக்கு முந்தின லோவில் உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஓகே, உங்களுக்கு தெரியுது அவங்க இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அங்கேருந்து திருப்பி க்ளோசிங் கொடுத்துருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணதுனால நாளைக்கு திருப்பி இங்கேருந்து திருப்பி ஒரு 363 வரைக்கும் திருப்பி ஐசிஐசிஐ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஐசிஐசிஐ பொறுத்தளவில். நம்ம கிளியராக நம்ம ரெட் கலரில் மென்ஷன் பண்ணிடுவோம். ப்ளஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்கிறது 364 to 663. ஸோ இந்த லெவலை வந்து நாளைக்கு டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, அதுக்கடுத்த ஹையில் இருக்குது. இன்கேஸ் 360 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 364 வரைக்கும் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு, இந்த இங்கே ஒரு சப்போர்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் 1 hour,
இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் திருப்பி கீழே இறங்கலாம், 354 வரைக்கும் வரலாம், 354 352. ஸோ இந்த ரெண்டு லெவலை டச் பண்ணலாம். ஓகே, ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணதுனால நாளைக்கு இது திருப்பி ஒரு மூமெண்டம் வந்து உங்களுக்கு 364 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசிஐயில் இருக்குது. நெக்ஸ்ட்டு கோடாக் பேங்க். கோடாக் பேங்க் வந்து இன்றைக்கி திருப்பியும் உங்களுக்கு பாட்டமாக பிரேக் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் டைமாக ப்ரீவியஸ் அதாவது இந்த இடத்துல டபுள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம், அதை நான் திருப்பியும் உங்களுக்கு லைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் இருந்தது. சப்போர்ட் அப்படிங்கிறதுனால இப்போ அது க்ரீனில் இருந்தது, பிரேக் பண்ணி இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஓகே, டாட்டரில் போட்டால் உங்களுக்கு ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கிளியராக உங்களுக்கு தெரியுது எங்கே இருக்குது, பிரேக் பண்ணிச்சு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்து என்னென்னு சொன்னால், அடுத்து ஃபஸ்ட்டு 1 hour 1155 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 1145 வரைக்கும் திருப்பி கோடாக் பேங்க் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு இது இங்கேருந்து கூட இறங்கலாம், இல்லைனா திருப்பி ஒரு பவுன்ஸ் ஆகி இங்கே டச் பண்ணிவிட்டு அப்படி கூட திரும்பலாம். ஓகே, ஸோ நம்ம எப்போ இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 1155 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் 1145 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு கோடாக் பேங்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ இங்கே இருக்குது சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுனால திருப்பி இறங்கலாம், கோடாக் பேங்க் இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. ஒன் டேயில் பார்த்தாலும் நமக்கு இன்னொரு கிளியர் மூவ் தெரிய வரும். கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7 டேஸ் ஒரே மூமெண்ட் ஒன்று இருந்தது, இன்றைக்கி தான் க்ளோசிங் உங்களுக்கு டவுனில் கொடுத்துருக்கு. டாட்டரில் போட்டால் உங்களுக்கு தெரியுங்க பாருங்கள், இதுக்குள்ளேயே க்ளோசிங் கொடுத்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக இங்கே க்ளோசிங் கொடுத்துருக்குது. நாளைக்கு இங்கேருந்து அடுத்து ரெண்டு லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் வரைக்கும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு க்ளோசிங் வந்து நமக்கு ஐ திங்க் மேபி 1145 க்ளோசிங் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது கோடாக் பேங்க் பொறுத்தளவில். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ. எஸ்பிஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு டவுன் ஆச்சு, திருப்பியும் பிரேக் பண்ணி கரெக்டாக ப்ரீவியஸ் ஹை எங்கே இருந்ததோ அதே இடத்துல வரைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்க, நான் கிளியராக ட்ரா பண்ணுறேன். கிளியராக அதே இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிருக்குது. ஃபஸ்ட் ஒரு டாப்பு, அதுக்கடுத்து ஒரு டாப். ஓகே, ஸோ இப்போ இது வந்து இந்த இது எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டபுள் டாப் அப்படிங்கிறது எப்போ ஆக்டிவ் ஆகும்னா ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணால் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். இல்லை அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் சப்போர்ட்டுங்கிறது 283 இருக்குது. ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எஸ்பிஐ பேங்க் இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இதை வந்து நமக்கு 282 கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி 278, 275 அப்படிங்கிற இந்த ரெண்டு லெவல் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அப்படின்னு சொன்னால் 283 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து லெவல்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறோம், சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது நோட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் அது திருப்பி பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அகைன் திருப்பி இந்த லெவல் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பலாம். லெவலுங்கிறது 286. ஸோ இந்த இடத்துல திரும்புதா இல்லை அப்படியே இருந்ததா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நாளைக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இதுக்குள்ளேயே ஒரு சைட்வே மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே, ஸோ எஸ்பிஐ பொறுத்தளவில் சப்போர்ட் ஜோனுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க்கும் அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் ஒன் டே சார்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 630 to 600 இந்த 30 பாயிண்ட்டுக்குள்ள தான் மொமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இதில் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ்லேருந்து பிரேக் ஆகி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரே சைட்வே மார்க்கெட்டு. அடுத்து இதை வந்து 625 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இறங்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் 635 பிரேக் பண்ணிச்சுன்னா திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் அது 32 பிரேக் பண்ணாலும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே நம்ம நினச்சிடலாம், நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை பற்றி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதை பிரேக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக 620, 615 அப்படிங்கிற அந்த ரெண்டு லெவலையும் ரீச் பண்ணுறதுக்கான 617 அப்படிங்கிற அந்த ரெண்டு லெவலையும் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கிற வேண்டியது 625 பிரேக் பண்ணிச்சோம்னா 617 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 617 வரைக்கும் இறங்கலாம். ஓகே, அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 610 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஜோனில் போய் உங்களுக்கு சைட்வேயில் நடந்துகிட்டு இருக்குது. 625 பிரேக் பண்ணிச்சுன்னா இறங்கும். நெக்ஸ்ட்டு இண்டசன் பேங்க். இண்டசன் பேங்க் தான் இறங்குறத பற்றியான ஒரு கிளியர் மூவ் தெரியல. இப்போதைக்கு ரெசிடென்ட் ஜோனுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசன் ஜோனில் தான் இருக்குது. இன்னமும் ஹை போச்சு அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1650 வரைக்கும் திருப்பி ஒரு மூமெண்ட்டம் மேலே கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் கம்மி தான். 4 ஹவரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அது ஒரு டோஜி கணக்காக இருக்குது. செகண்ட் 4 ஹவர்ஸு நாளைக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு 640-650 அப்படிங்கிற இந்த ரெண்டு லெவலை பிரேக் பண்ணலாம். எப்போ அப்படின்னு சொன்னால் 620 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் வந்து அப் மூமெண்ட்டை வந்து இண்டசன் பேங்க்கில் எதிர்பார்க்கலாம். இன்கேஸ் அது இல்லாமல் 1590 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி உங்களுக்கு சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 1565 தான் இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி 1565 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இண்டசன் பேங்க்கில் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னா, நமக்கு நாளை வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரிங்கில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் அப்படிங்கிறது நிறைய எல்லாருடைய மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கும் மார்க்கெட் டவுன் தான் ஆகும், அது எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் செகண்ட் ஹாஃபில் நல்லா சேலிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதை நீங்கள் செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக பயன்படுத்திக்கிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இண்டசன் பேங்க்கில் இப்போதைக்கு நீங்கள் ஷார்ட் பண்ண பற்றி யோசிக்க வேண்டாம். ஷார்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா 50-90 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஸ் பேங்க். எஸ் பேங்க் சொல்லவே தேவையில்ல, இன்னமும் இறங்கக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக என்ன செஞ்சிருச்சு, பிரேக் பண்ணிடுச்சு. நல்லா கவனிக்கணும், ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட் வந்து இதில் இருந்தது. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால கண்டிப்பாக திருப்பி இறங்கலாம். ஆனால் ஃபஸ்ட் ஹவரில் திருப்பி ஒரு இதை பிரேக் லோ பிரேக் பண்ணல அப்படின்னு சொன்னால் திருப்பி ஹை, அதாவது 180 வரைக்கும் திருப்பி ஒரு 20 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு அங்கேருந்து திரும்பலாம். 1 ஹவரில் பார்க்கும்போது இது கண்டினியூஸாக இறங்கியிருக்கிறதுனால கொரு பவுன்ஸ் வந்து 170 இல்லை 180 அப்படிங்கிற அந்த ரெண்டு லெவலை டச் பண்ணிவிட்டு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்க். ஆர்பிஎல் பேங்க் நேற்று க்ளோசிங் நல்ல ஒரு க்ளோசிங் கொடுத்துருந்துச்சு, நல்ல ஒரு மூவு. ப்ரீவியஸ் ஹை எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்குது, ப்ரீவியஸ் சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணியிருக்குது. ப்ரீவியஸ் சப்போர்ட்டும் அதில் தான் இருந்துச்சு, அதையும் பிரேக் பண்ணியிருந்துச்சு. இன்றைக்கி திருப்பி கேப் டவுன் ஓப்பன் ஆகி அங்கேருந்து மிகப்பெரிய இறக்கம் கிட்டத்தட்ட 6% வந்து இன்றைக்கி டவுன் ஆகிருக்குது. இது வந்து கண்டினியூஸாகவும் நடந்திருக்கு இங்கே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு உங்களுக்கு 552 தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது நாளைக்கு பவுன்ஸ் ஆச்சுன்னு சொன்னால் 552 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் மூமெண்ட்டம் கொடுக்கலாம். இங்கேருந்து திருப்பி ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 540 திருப்பியாக நெக்ஸ்ட் டார்கெட்டில் நீங்கள் க்ளோசிங் பண்ணலாம். ஓகே, ஸோ பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ரிவர்சலுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸில் கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா நீங்கள் ஷார்ட் பண்ணுங்கள். டார்கெட் வந்து 645 அப்படிங்கிறது ரெண்டு லெவலில் வச்சு நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ மந்த் எண்ட் அப்படிங்கிறதுனால நாளைக்கு சேலிங் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா நாளைக்கு நல்லா கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து நியர்பையில் தான் இருக்குது. உங்களுக்கு 680 அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம், 26680 தான் ரெசிஸ்டன்ஸு. அந்த லெவலை ரீச் பண்ணுறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணுச்சு, பட் ஆனால் ஒரு 4 ஹவர்ஸ் நல்ல ஒரு மூவ் தான். இதுக்கப்புறம் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரே மூவில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறதுனால கண்டினியூஸாக திருப்பி என்ன செஞ்சிருச்சு, இறங்கிடுச்சு. ஸோ இதில் நம்ம 4 ஹவர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பியரிஷ் என்கல்ஃபிங் நடந்திருக்குது. ஓகே, நல்லா கவனிக்கணும், பியரிஷ் என்கல்ஃபிங் 4 ஹவர்ஸில் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது. இது வந்து உங்களுக்கு நாளைக்கு இந்த லோ, அதாவது இன்றைக்கி நடந்த லோவை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகப்பெரிய இறக்கம், குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 26,200 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லோ வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 200 இல்லை 300, அதை எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இருந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த லெவலை பிரேக் பண்ணி தான் மேலே போச்சு. ஓகே, ஸோ நாளைக்கு இது பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு லெவலை நாளைக்கு ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இது நாளைக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் பிரேக் ஆகி இறங்குதா, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் திருப்பி ஒரு டாப் எடுத்து ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ணி அதுக்கப்புறம் இறங்குதா அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடிங்கில் பார்த்தா நம்மளால் என்ன செய்ய முடியும், ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதில் மேலே கொண்டு போகிறதுக்கு எதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் SBI ICICI பேங்க் மட்டும் சான்சஸ் அதிகமாக இருக்குது நெஃப்டியாக மேலே கொண்டு போகிறதுக்கு.
ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரெசன் ஜோனுக்கு வந்தாச்சு, கொடாக் சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு, எஸ்பிஐ சப்போர்ட்டுக்கு வந்தாச்சு, ஆக்சிஸ் சப் கொடாக்கு சப்போர்ட்டே பிரேக் பண்ணியிருக்குது, எஸ்பிஐ சப்போர்ட்டில் இருக்குது, ஆக்சிஸ் சப்போர்ட்டில் இருக்குது, இண்டசன் பேங்க் மேலே தான் ரெசிடென்ஸ் ஜோனில் தான் இருக்குது, மேலே திருப்பி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க்கு ஆர்பிஎல் பேங்க் இது ரெண்டும் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நமக்கு ஐசிஐசிஐ பேங்க்கு அப்புறம் எஸ்பிஐ ஆக்சிஸ் இது ரெண்டும் அப் மூமெண்டம் கொடுத்து மூணு அப் மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா நெஃப்டி திருப்பி மேலே போகலாம். மேலேனா எங்கே வரைக்கும் அப்படின்னு சொன்னால் 26,500 வரைக்கும். இன்கேஸ் இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு மூவ் 26,650 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா நாளைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இறங்கும். இல்லை இதுக்கு கீழே ஓப்பன் ஆனால் திருப்பி ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நாளைக்கு வந்து மந்த்லி எக்ஸ்பைரிங் வந்து சேலிங்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் டவுன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 26,300 இந்த சேனலோடைய சப்போர்ட்டு, அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டு லெவல்லையும் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. க்ளோசிங்கும் டே க்ளோசிங்கோட கேண்டிலும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரிவர்சலுக்கு தான் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஷார்ட் பண்ணலாம். டார்கெட் ஒரு 150 பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சு நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.